இன்னைக்கு வந்து என்னது பச்சை கோழி ரெண்டு சிவப்பு கோழி ரெண்டா மொத்தம் நாலு கோழி ஹைதராபாத் கிரீன் சிக்கனும் இது நார்மலான ஃப்ரைட் சிக்கன் இது வறுத்த கோழி இது வந்து பச்சை கோழியா இது இது நானே சாப்பிட்றேமா நானே சாப்பிட முடியுமா நான் தான் மூணு வைக்கிறேன்னு சொல்ல நீங்கள் நாலு வேணும்ட்டீங்க அஞ்சு கோழி தான் நான் கேட்பேன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன தான் பார்த்துருவோம் எனக்கு சாப்பாடு பிரிவுகளும் எனக்கு சாப்பிட்றவங்களும் வணக்கம் எனக்கு வந்து நாலு நாலு கோழி சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் சாப்பிடலாம்னு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கோழி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபைவ் கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு ரெண்டு முழு கோழி எடுத்துருக்கோம் இப்போ இதில் மசாலாவை மட்டும் கலந்து வச்சிடலாம் மிளகுத்தூள் ஏலக்காய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் தேவையான அளவு உப்பு மசாலாலாம் கோழியில் நல்லா ஏறுற மாதிரி கலக்கலாம் முழு கோழி கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி மூணையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ முந்திரி பாதாம் பிஸ்தா மூணு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பொரிச்ச வெங்காயம் பாதாம் பிஸ்தா முந்திரி வறுத்த வெங்காயம் பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா கலக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இந்த கலவிலே ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் கோழி ரெண்டு முழு கோழியை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு மசாலா தடவிக்கலாம் கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கழிஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கிரீன் கோழி ஸ்டார்ட் நீ ஸ்டார்ட் பண்ணிக்க எதுலேருந்து ஆரம்பிக்கிட்டோம் பச்சையிலேருந்து ஆரம்பிச்சிட்டுமா இதுலேருந்து சிகப்புலேருந்து ஆரம்பிச்சிட்றேன் அப்படி லைட்டாக தான் இருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன உள்ளது போட்டு டுவெல் காஞ்சி போயிச்சியோ இது அதான் ஹாட் பாக்ஸ்லையும் போட்டு வச்சுட்டு
சுடுது. காரம் கடைசி வரைக்கும் இருக்குது. கழுத்து எதையும் நுரையிடலா? நுரையீரல் தான் எடுத்தாச்சு வெளியே. கேவலமான விஷயம் அது. ஒன்று காரி பண்ணிட்டோம். உங்கள் அப்பா ஒன்றுக்கு ஏழு நிமிஷம் சமைச்சு அடுத்து க்ரீன் சிக்கன் ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சுக்கோ அப்பா. மாம்பேச்சா உள்ள என்ன அப்படியே மாவு மாதிரி கொட்டுது. இது உள்ளே ஏற்றுப்பா. ஓ அப்படியா? லேசா பேன் போட்டியா? ஃபுல்க் மருக்கு தரீங்களா? நின்னு போச்சியும் சாகும். பதினொரு நிமிஷம் ஆயிடுச்சு. நாலு நிமிஷம் கரெக்டாக 16 நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்க. அடுத்து இதா க்ரீன் சிக்கன் கிரீன் அப்புறம் அது அது ட்ரை பண்ணது நம்ம குழம்புல வந்து இருக்கும். பச்சை கோலே பச்சை கலர் கோலே ஹைதராபாத் ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன். ஹைதராபாத் சிக்கன் க்ரீன் சிக்கன் நல்லா இல்லாம
ஒரு விதம் கேமரா ஆஃப் ஆகும். அப்படியா? 30 நிமிஷம் ஆகுதுல்ல. கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. விடுதலை பண்ணலாம். ஆ திரும்பி கேமரா ஆன் ஆகிடுச்சு. திரும்பி கேமரா ஆன் ஆகிடுச்சு. சரி, இப்போ ஒரு விடுதலை போட பண்ணணும். அதாவது அனலில் பிறப்பாள், ஆகாயத்தில் பறப்பாள், அவள் யார்? இன்னொரு சொல்றேன், அனலில் பிறப்பாள், ஆகாயத்தில் பறப்பாள், அவள் யார் சொல்லுங்க. வீடுகள் யாரு? ஆமா, அது வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் உங்களோட பதில சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்கேன். தண்ணியாக இல்லை, அது இறுகி போயிருச்சு. இன்னும் இறுகி போயிடுமோ நினைச்சேன். எப்படி இருந்தாலுமே அது அரை நேரம் ஆகிறப்ப வெளியே இறுகி தான் போவோம். மூணு கரெக்டாக இருந்துருவோம். மூணு தான் கணக்கு, நாலு போட்டிக்கு. முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு இந்த ரெண்டு, அது பேர் என்னது, ஃப்ரைடு சிக்கனா? ஃபர்ஸ்ட் ஃப்ரைடு, ரெண்டு ஃப்ரைடு சிக்கன், ரெண்டு ஹைதராபாத் கிரீம் சிக்கன் சாப்பிட்றதுக்கு 35 நிமிஷம் 43 செகண்ட் ஆயிடுது. அதாவது மூணு கோழி சர்வசாதாரணம், சாதாரண உள்ள போயிடும். நாலாவது கோழி வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ருசியாக இருந்தது, ஆனால் நல்ல ருசி, ரெண்டுமே நல்ல ருசி. அடியில் கடைசியாக போகப்போ கொஞ்சம் ருசியே இல்லாத மாதிரி ஒரு எதுக்குற மாதிரி இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். அப்பயும் ஒரு ஒரு லெக் பீஸ் சாப்பிடி சேர்ந்து கொடுத்துட்டேன். மேற்படி நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே ஜாலியாக ஹாய் என்ஜாய் பண்ணுங்கள். சென்னை லீவில் ஹைதராபாத் கிரீன் சிக்கன் நல்லா ருசியாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. அதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சதுனால அது ருசி அருமையாக இருக்குது. அதையும் சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய நான் போட்டிக்காக சாப்பிட்றேன், நீங்கள் ருசிக்காக சாப்பிடுங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் பொற்செலியன் எஸ்ஆர் அப்படின்னு வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோ பாதியில் வந்து விடுகதை சொல்லுகிறேன், அதை பார்க்காதவங்க திரும்ப போய் அதை பார்த்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.